Hey guys, welcome to வேதமுறை. So இன்னைக்கான வீடியோ பதிவுல என்ன மாதிரியான ஒரு ஆரோக்கிய தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கிறதுக்கு வீட்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை நான் சொல்லக்கூடிய பக்குவத்துல நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படினா கண்டிப்பா அது உங்களோட உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். சோ அப்படிப்பட்ட பொருள் என்ன அந்த பொருளை ஏன் இப்படி நம்ம உணவுல எடுத்துக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் நீங்க முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நாம இப்ப அத பத்தி தொடர்ச்சியா பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்மளோட சேனலை நீங்க முதன்முறையா பார்க்கறீங்க அப்படினா வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி நம்மளோட சேனலை உடனடியா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் நீங்க டச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வீடு தேடி வந்து சேரும். ஓகே, நம்மளோட உணவு பொருட்கள்லயும் சரி நம்மளோட வீட்டுல இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியிலும் சரி அதிகமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வந்து வெள்ளை பூண்டு. பூண்டு அப்படிங்கிறது வந்து மிகவும் ஆரோக்கியமான உணவு பொருள் என்பது அது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதுலயும் பூண்டில் இருந்து வரக்கூடிய காரமான நாற்றத்திற்கு இதுவே காரணமாக விளங்குகிறது. அதிலும் அதுல முக்கிய மூலப்பொருட்களாக விளங்கக்கூடியது பாத்தீங்கன்னா அல்லிசினில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாக்டீரியா எதிர்ப்பி மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பி, பூஞ்சை எதிர்ப்பி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற குணங்கள் வளமையாக கொண்டுள்ள ஒரு பொருள் அப்படின்னே வந்து பூண்டை சொல்லலாம். அதிலும் பல வகையில உடலுக்கு நன்மையை தரக்கூடிய என்னென்ன சத்துக்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதான் இன்னைக்கான வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். சோ அந்த வகையில நீங்க எடுக்கக்கூடிய முறைகள் அப்படிங்கறத பொறுத்து பூண்டை வந்து நம்ம அதிகமா சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்கும் போது பூண்டை பச்சையாக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சளி தொல்லையில இருந்து ஈஸியா விடுபடலாம். ஒரு நாலஞ்சு பூண்டை இப்படி கையில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பூண்டை வெறும் வாயில போட்டு நல்லா மென்று அந்த சாரை முழுங்கிருங்க. ஸோ இதனால சளி தொல்லையில இருந்து நம்ம ஈஸியா விடுபடலாம். மேலும் அக்காலத்தில் சளி பிரச்சனைக்கு இந்த பூண்டு தான் ஒரு மருந்தா பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதற்கு தினமும் பல முறை பூண்டு பற்கள்ல ஒவ்வொன்றாக நம்ம சாப்பிட வேண்டும். ரெண்டாவது, பூண்டுடன் தேனை சேர்த்து நம்ம கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சளி மற்றும் வறட்டு இருமல் அந்த பிரச்சனைகள்ல இருந்து ஈஸியா நிவாரணம் கிடைக்கும். குறிப்பா இருமல் அப்படிங்கிறது ஏற்பட்டு தொண்டையில வலி, தொண்டையில கரகரப்பு, எச்சி முழுங்கும் போது பெயின், இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் எல்லாமே ஏற்படும். அதுக்கு பூண்டு பல் கூட தேனை சேர்த்து நல்லா மென்று அந்த சாரை முழுங்கிட்டு வந்தோம் அப்படின்னா சளி மற்றும் வறட்டு இருமல் பிரச்சனைகள்ல இருந்து நம்ம ஈஸியா விடுபடலாம். அடுத்து மூணாவது, இரண்டு பூண்டு பற்களை பொடி பொடியா வந்து வெட்டி எடுத்துக்கிடணும். அந்த பிக்சர் ஆஃப் எல்லாமே உங்களுக்கு வீடியோல செட் பண்ணிக்கிட்டே தான் வருவேன். சோ நல்லா பாருங்க, நல்ல துண்டு துண்டா ரொம்ப சாப்பிடு பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அத ஒரு டம்ளர் நீர் வந்து தனியா எடுத்துக்கோங்க. அந்த நீர்ல எடுத்து அந்த நீரை ஒரு பேனல்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு வெட்டி இருக்கக்கூடிய அந்த பூண்டு துண்டுகளையும் உள்ள போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த வெந்திருக்கக்கூடிய பூண்டை மென்று சாப்பிட்டுட்டு அந்த கொதிச்சிருக்கக்கூடிய தண்ணியை நீங்க குடிச்சிட்டு வரணும். அப்படி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நாள்பட்ட நெஞ்சில கட்டியிருக்கக்கூடிய மார்பு சளி அப்படிங்கிறது அப்படியே அந்த சளி இருமல் வழியா கட்டி கட்டியா வந்து வெளியே விழுக ஆரம்பிச்சிடும். அந்த சளியும் வந்து வெளியேறிடும் கம்ப்ளீட்டா. அடுத்து நாலாவது, இதுல பூண்டு டீ வந்து நம்ம செய்ய போறோம். அந்த பூண்டு டீ செய்யறதுக்கு எட்டு பல்லு பூண்டு நல்லா உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய டம்ளர்ல தண்ணி எடுத்து நம்ம காஃபி போடக்கூடிய பேனல்ல ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது உரிச்சு வச்சிருக்கக்கூடிய எட்டு பல் பூண்டு, அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு எடுத்திருக்கக்கூடிய சாறு, தேன் மற்றும் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நன்கு கொதிக்க வச்சு
அந்ததை வந்து நீங்க குடிக்கலாம். அதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவு காஃபி பவுடர் ஆர் தேயில எனிதன் ஏதாவது ஒண்ணு நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு சுவையோட இத வந்து நீங்க அருந்திட்டு வந்தீங்க அப்படினா உங்களோட உடம்பல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிராப்ளங்கள் நம்மளோட உடம்பை ஈஸியா வந்து தாக்காத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா கண்டிப்பா பூண்டு அந்த டீ வந்து அமையும். அடுத்து 5 சோ 5வது சாரி 6வது 6வது என்ன அப்படி பாத்தீங்கன்னா மழை காலத்தில் பூண்டை சூப் மாதிரி வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படினா சளி இருமல் காய்ச்சல் சலதோஷம் மூக்கடைப்பு தொண்டை கரகரப்பு தொண்டை வலி வரட்டு இருமல் இந்த மாதிரி மழைக்காலங்கள்ல ஏற்படக்கூடிய 8 விதமான பிரச்சனைகள் உங்களை தாக்காமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூப்பரான இதா வந்திருக்கும். மேலும் மழைக்காலத்துல பூண்டு அந்த மாதிரி சூப்பு வச்சு குடிக்கும்போது அந்த பூண்டு கூட பெருஞ்சீரகம் சுக்கு திப்பிலி ஓமம் அதுக்கு அப்புறமா கொத்தமல்லி கூடவே 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லனா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சோனு மிளகு தூள் மற்றும் மஞ்சள் தூளை சேர்த்து வெள்ளை பூண்ட சூப் மாதிரி வச்சு நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அதுவும் ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 முறை இந்த சூப் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படினா சளிய அப்படி அப்படியே அன்னியாரமே நம்ம விரட்டி அடிச்சு விரட்டிரலாம். மேலும் பூண்டு சூப் நம்ம குடிக்கிறதுனால உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு வலிமையும் வந்து குடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதுக்கப்புறமா பூண்டை நெய்யில வறுத்து அது கூட மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வறுத்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மூட்டு வலி குணமாகும். அடுத்ததா பூண்டை நல்லா சுட்டு நெருப்புல போட்டு சுட்டு வாட்டி ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீர் கூட அரை ஸ்பூன் லெமன் அரை ஸ்பூன் தேன் கலந்து அந்த சுட்ட பூண்டை மென்னு சாப்பிட்டுட்டு அந்த வெதுவெதுப்பான நீரை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல நாள்பட்டு தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சு வெளியேறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மேலும் இந்த மாதிரி பூண்டை நம்ம பொடி பொடியா சாப் பண்ணி நறுக்கி அது கூட விட்டமின் சி சத்து அதிகமா இருக்கக்கூடிய நெல்லிக்கனி பெருசா இருக்கும் பாத்தீங்களா நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காயை பொடி பொடியா நறுக்கி ஒரு பாட்டில்ல 1/4 லிட்டர் தேன் வாங்கி அந்த தேனுக்குள்ள ஊற போட்டு நல்லா ஒரு இது ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க. வச்சுட்டு டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம எடுத்துட்டு வந்து சாப்பிடறதுனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு உடலுக்கு தேவையான வலுவை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். சோ அதனால ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோன்னு பூண்டு கண்டிப்பா வந்து வாங்கி வீட்டுல போட்டுருங்க. போட்டுட்டு அந்த பூண்டு பல்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல பொடி பொடியா நறுக்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி ஒவ்வொரு இது தேன்ல அந்த நெல்லிக்காயை சேர்த்தே போட்டு ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் இதை நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு விதமான ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களோட உடம்புல ஏற்படவே ஏற்படாது. அப்படியே ஏற்பட்டாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து உங்களோட உடம்புல இந்த பூண்டை வந்து பல்வேறு விதமா நீங்க எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். சோ அதனால இனிமேல் நீங்க மார்க்கெட்டுக்கு போகும்போது குழம்பு பூண்டு ஆர் எனிதர் பூண்டு வாங்கி இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஆரோக்கிய பலனை உங்களோட உடலுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோல நான் உங்களுக்காக சூப்பரா சொல்லியிருக்கக்கூடிய இந்த அருமையான ஆரோக்கிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மற்றும் பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் நமது வேதமுறை சேனல் மூலமா மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.